வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம்ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேஎஸ்டி கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம பிகேஎஸ்டியில் வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி கரெக்டாக 1 வீக் ஆகுது, இன்னும் வந்து அப்ரூவே பண்ணலை. அது யானு தெரில, நானும் ஜெனிஸ் கேமிங் இருப்பாங்களா, அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்து தான் பண்ணோம். அவருக்கும் இன்னும் வந்து கிடைக்கல, எனக்கும் இன்னும் வந்து கிடைக்கல. யானு தெரில எவ்வளோ டேஸ் ஆக போதும்னு தெரில. அதனால தான் ரொம்ப நாளாச்சு. இந்த இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் வந்து நம்மளால் வந்துட்டு பிகேஎஸ்டி போட முடியாது. கண்டென்ட் கிரியேட்டர் வரப்போ வரட்டும், நம்ம அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுடலாம். அப்புறம் பாருங்களேன், இவனை பார்க்குறது வந்து மைன்கிராஃப்டில் வந்துட்டு ஜாம்பி வருவீங்களா, ஜாம்பியில் வந்து ஒரு குட்டி ஜாம்பி வருவான் தெரியுமா, அதே போலவே இருக்கு அவன் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், சீக்கிரமாகவே வந்துட்டு வீடியோ போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இன்றைக்கி என்ன கண்டென்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. ஆனால் வந்து ஒரு 3 பாக்ஸ் வந்திருக்கு, அந்த 3 பாக்ஸையும் தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்கிது என்ன கிடைக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு என்றைக்குமே வந்து நல்ல பொருள் கிடைக்காது, அது வேறு விஷயம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதான். ஏதோ ஒன்று கிடைக்கிதே அதை எடுத்துப்போம். சரி கைஸ், அப்புறம் வந்து இது வந்து போன பார்ட்டில் வந்துட்டு நான் இதை வாங்கினேன். ஆனால் வந்து வீட்டில் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மைன்கிராஃப்ட் விளாட்றதுக்கே நமக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கேம்லாம் ரொம்ப நாளாச்சு கைஸ், தொட்டே ரொம்ப நாளாச்சு. மைன்கிராஃப்ட் தான், ஃபுல்லாக மைன்கிராஃப்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மைன்கிராஃப்ட் மட்டும்தான் இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கேன். யானே தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதனால் வந்துட்டு என்னால் பிகேஎஸ்டி விளாட முடியல, ப்ளே டுகெதர் விளாட முடியல, மற்ற கேம்ஸுமே என்னால் விளாட முடியல, ஃபுல்லாக மைன்கிராஃப்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மைன்கிராஃப்ட் தான். இப்போ வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணனா உடனே மைன்கிராஃப்ட் போயிடுவேன், காலையில் ஏஞ்சினா மைன்கிராஃப்ட் போயிடுவேன், ஃபுல்லாக மைன்கிராஃப்டில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது அந்த கேம் தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. போன வீடியோட லைக் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு 800 லைக் வந்துருச்சு. இந்த வாட்டி வந்து ஒரு 900 லைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்கேன். அந்த டார்கெட்டை வந்து அப்படியே தட்டி தூக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை தடவை தான் சொல்லுவோம் அப்படின்னு கேட்பீங்க, சரி கண்டென்ட்டுக்குள்ளே போடா நாயே அப்படின்னு சொல்லுவீங்க. சரி கைஸ், நேரம் நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட வீட்டெல்லாம் நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளில போயிட்டு ஏதாவது பண்ணலாம் ஓகேங்களா. நல்ல நேரம் பார்த்து தான் வந்து என்றைக்குமே கிரேட் ஓப்பன் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கிரேட்டை ஓப்பன் பண்ணலாம். அதுவரையும் வந்துட்டு நம்ம ஏதாவது சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாகுது, அதுவும் இல்லாமல் நான் வந்து காட்டியும் ரொம்ப நாளாகுது. அதெல்லாம் நான் இப்போ காட்டிடுறேனே. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தேனே இந்த ஸ்டிக், அந்த ஃப்ரீயாக ஒரு ஸ்டிக்கு கொடுத்தாங்களா, மந்திரக்கோள், அது வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது கைஸ், உண்மையாக அங்கே பாருங்களேன். அந்த அனிமேஷன் சூப்பராக இருக்குது, அது முடிஞ்ச உடனே அந்த ஒரு மாதிரி அலாலையாக போகுது, அது சூப்பராக இருக்குது உண்மையாகவே வந்துட்டு. அதுவும் இல்லாமல் அது ஃப்ரீயாக கொடுத்ததுனால ரொம்ப நல்லது. பிகேஎஸ்டி மண்டையனுங்களா, இது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்குங்க. இது வந்து எலிட் பாஸ் போட்டாலுமே, அதாவது ஈவென்ட் பாஸ் போட்டாலுமே மொக்கையாக தான் இருந்திருக்கு. ஈவென்ட் பாஸ்லேயே ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த தொடப்ப கடை தான் கைஸ், இந்த கூட்டுற விளக்க மாதிரி தான் வேற லெவலில் இருக்குது, செம்மையாக வந்து செம்மையாக இருக்குது உண்மையாகவே வந்துட்டு. அப்புறம் வந்து இதை வாங்கினப்போ யூஸ் பண்ணது தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், இன்றைக்கி ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிடலாம். நிறையா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 தான், என்னால் 50 தான் வந்துட்டு என்னால் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது கைஸ். அப்புறம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம். அது எத்தனை, ஒரு 1000 பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னு சரியாக தெரில, அதெல்லாம் என்னென்னு தெரில. அப்போ வந்து நிறையவே பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொடுப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம், கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், நம்ம கொடுக்கலன்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கடை 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 எல்லா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஓகேங்களா. பண்ணால் தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து என்னோடய விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைன்கிராஃப்ட்லேயே இருக்கிறதுனால என்னால் பிகேஎஸ்டி வரவே முடியல கைஸ், சாரி மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, பார்க்கலாம் கைஸ். வர முடிஞ்சால் வரேன், வருவேன், கன்ஃபார்ம் வருவேன். இதுவே கண்டர் கிரேட்டர் அப்ளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் வர ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறையவே காயின்ஸ் கிடைக்கும், ஜெம்ஸ்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது கன்ஃபார்ம் வருவேன். இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் நீங்களே வந்து வெறுத்துருவீங்க. எப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழையிலே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். மேலே ஒரே ஒரு ஷீட்டு தான், அதுதான் என்னை மறைச்சி நான் இப்போ பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. என் பக்கத்துலேயே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ், அப்படி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யானு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீடியோ போடணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க்கு வேறு வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் எனக்கு பத்தவே மாட்டேங்குது கைஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் வந்து வெளில போயிட்டு ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி
रोम तलवलिया वीडियोसा कुछ लेटा वो नाले वो करेक्टा वो अब ना वीडियो इन वीडियो वो रेडी पड़िड़े ना मार्निंग इनमें वह स्टार्ट आई अब ना पाक अब ओके नंब वो ना पाँच बॉक्स कट पाँ बॉक्स कट पे बॉक्स एड़के फर्स्ट वो इना पड़पो पाती नंबर इन अंदर कलेक्ट पड़े गैस अंत पंकिन कलेक्ट पड़े अंत पंकिन कलेक्ट पड़ा कल्टे पाक कैन तरह इे मे मुझे पणकार मबड़ी वो ऐसी नम्बर नेर अभी और मटी वो नम्बर एव्वान सेत वाले सर उड़े वो से पड़े अदा कुछ कड़पाव अद मट नम्बर वो अरुतम अंतम जम्म वा अंत बॉक्स ओपन पड़पर एना कल्ट पापमे नमक वो इनकमें ना कहूँ ना कल सर पाकलामे अंत पंकिन इंपे और स्ट्रेटा और पंकिन पाटा अंत सैड पाता उन्मेमें सर नम्बर एड़कलिए अब वे अब पाक सैडू ओके गैस मेल पंकिन तं इन मेल पे गैस बट इन वेट सर गैस अब नम्बर अब वे अब पाक पीकेएसटी मंडे वाले गैस पाती अप्डेटों से परीटे कड़ा अब परानो इना पड़ानो बाहर सर उड़ा पड़े परीकानो परा वो ये तरह அப்படி இல்லனா எதுவும் தர மாட்டாங்க அது வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி பொறுக்குற அப்டேட் விட்டுறானோ அடுத்த வாட்டி பொறுக்குற அப்டேட் என்ன வர போகுது அப்படி சொல்லல இந்த வாட்டி பம்கின் அதுக்கு போன வாட்டி வந்து சிசர் அதுக்கு போன வாட்டி வந்து ஆப்பிள்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் என்ன பொறுக்க விட போறேன் தெரியல பார்க்கலாம் சரி விடுங்க வேற எங்கயாவது இருக்கா அப்படினு சொல்லிட்டு தேடலாம் தேடிட்டு அதுக்கு அப்புறம் போயிடு நம்ம வந்து பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸ்ல இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல லே நீனும் ரொம்ப நேரமா இத தான்டா சொல்லிட்டு இருக்க சட்டு புட்டுன்னு போய் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணுடா அப்படினு சொல்றது நீங்க சொல்ற எல்லாமே வந்து என் காதுல ஒழுகுது அதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் गाइस ஓபன் பண்ணனும் ஓகேங்களா நல்ல நேரம் பார்த்து ஓபன் பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும் அப்புறம் வந்து பெட் ஷாப்ல போய்ட்டு பெட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வரலாம் அந்த நல்ல நேரம் எப்ப தான்டா வரும்னு கேப்பீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷமோ இன்னும் ஒரு 6 நிமிஷத்துல அந்த நல்ல நிமிஷம் அந்த நல்ல நேரம் வந்துரும் அதுக்கு அப்புறம் போய்ட்டு நாம போய்ட்டு ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இருங்க சரி இப்ப போய் பார்த்தா எந்த இடத்துலயுமே பம்கினே இல்ல அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னு புரியல நேரா போய்ட்டு வேணா வந்து பெட் ஷாப்ல வந்துட்டு டைமண்ட் கொடுத்து பெட் வாங்க முடியுமா அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மள்ட்ட வந்து 62 இருக்கு இத தான் நம்ம வந்து ஓபன் பண்ண போறோம் ஆனா இப்ப ஓபன் பண்ண போறது இல்ல நல்ல நேரம் வரட்டும் அப்ப ஓபன் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு விட்டாச்சு இப்ப நேரா போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிን பாத்தீங்கன்னா பெட் ஷாப்ல போய் ஏதாவது பெட் இருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பம்கின் கிடைக்குமான்னு பார்த்தேன் இந்த பம்கின் வந்து ரெண்டே ரெண்டு தான் அதாவது மூணே மூணு தான் கிடைச்சது அதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணுமே கிடைக்கல இந்த பிகேஎஸ்டி மண்டையினா பொறுக்க வரானோ பொறுக்க விட்டாலும் ஏதாவது குடுக்கணும்ல அதையும் கொடுக்க மாட்டறானோ என்னென்ன பண்றானுங்க பாருங்க இவனுங்க சரி விடுங்க போன வாட்டிலாம் வந்து இத யூஸ் பண்ணவே இல்ல அதாவது இந்த தொடப்பு குச்சி வந்து நான் யூஸ் பண்ணவே இல்ல ஆனா சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருந்தாங்களா சாரி 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 ஃபேமிலில நிறைய பேர் நம்ம ஃபேமிலில இருந்தாங்களா அதனால வந்துட்டு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணவே இல்ல ஏன் யூஸ் பண்ணலனா அவங்க வந்து நம்ம வந்து ஃபாஸ்டா போய்டுவோம் ஜம்ப் பண்ணி வேகமா போய்டுவோம் ஆனா வந்து அவங்க வந்து ரொம்ப பின்னாடி ஓடியாந்திட்டே இருப்பாங்க நம்ம எங்கெங்க போறோமோ அங்கலாம் ஓடியாந்திட்டே இருப்பாங்க அதனால வந்து எனக்கு பிடிக்கல அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி பாத்தீங்கன்னா இத நான் வந்து யூஸ் பண்ணவே இல்ல நம்ம வாங்குறோம் தெரியுமா அந்த ஈவென்ட் பாஸ் போட்டு இத வந்து கலெக்ட் பண்ணப்ப மட்டும் தான் நான் இத யூஸ் பண்ண அதுக்கு அப்புறம் இப்போதான் गाइस யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி பரவாயில்லை விடுங்க பாத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நேரா வந்து பெட் ஷாப் குள்ள போய்லாம் பெட் ஷாப்ல வந்து ஏதாவது டைமண்ட்க்கு வந்து ஏதாவது பெட் பெட்டா அது பேர் என்ன பெட் பாக்ஸ் அது வேற வேற மறந்து போச்சு அத சரி விடுங்க பாத்துக்கலாம் அது வந்து கிடைச்சது அப்படினா வந்து நல்லா இருக்கும் ஆனா வந்து கொள்ள காசு அடிக்குறாங்க गाइसங்க பாருங்க பாத்தீங்களா இல்ல எவ்வளவு காசு கேக்குறாங்க அப்படினு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மள்ட்ட இல்லவே இல்ல गाइस ஃபர்ஸ்ட்லலாம் வந்து நம்ம வாங்குறோம் அதுக்கு அப்புறம் இன்னைய வரை வாங்கவே இல்ல गाइस பாருங்க நாம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் அதுக்கு அப்புறம் இன்னும் இப்போ வரை வாங்கவே இல்ல கன்ஃபார்ம் வந்து அடுத்த பார்ட்ல வந்துட்டு எப்பயாவது காசு நிறைய சேர்த்து ஏதாவது ஒண்ணையாவது நம்ம வாங்கினோம் வாங்கி வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும் ஏதாவது கிடைக்குதா அப்படினு சொல்லிட்டு நம்ம தான் வந்து தேவலாம நிறைய காசு நிறைய மணி இருந்துச்சு गाइस நிறைய காயின் இருந்துச்சு அதெல்லாம் தேவலாம நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் வாங்குறோம் அதெல்லாம் வந்து தேவலாத பொருள்னு நினைக்கிறேன் गाइस தேவலாம அதெல்லாம் வாங்கிட்டோம் அழகா வந்து நம்ம எல்லா காயினும் சேர்த்து வச்சிருந்தோம் அப்படினா வந்து செம பெட்டலாம் நிறைய பெட் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா தேவலாத வேலைய பார்த்துட்டோமோ அப்படினு சொல்லிட்டு தோணுது இங்க பாருங்க गाइस எவ்வளவு பெட் இருக்கு பார்க்கிறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அதனால தான் வந்து நான் பெட் கூட இன்னும் வந்துட்டு எக்யூப் பண்ணாமே வச்சிருக்கேன் பெட்டு வந்து ஒரு ரெண்டு பெட்டோ மூணு பெட்டோ என்கிட்ட இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து நான் எடுக்காமலே வச்சிருக்கேன் இங்க பாருங்க गाइस இந்த ட்ரீ வந்து நான் இப்போதான் गाइस பாக்குறேன் இந்த அப்டேட்ல வந்து நான் இப்போதான் பாக்குறேன்
ஓ இந்த ட்ரீலாம் கொண்டு வந்திருக்காங்களா, இங்கே பாருங்க கொஞ்சம் ஜம்ப் பண்ணாலே எவ்வளோ தூரம் எம்பிடுறான்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, இப்போ வந்து அழகாக அந்த நல்ல நேரம் வந்து விட்டது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸில் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மூணு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து பேக் பேக் மட்டும்தான், ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் நல்லாயிருக்கு, மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. ஓகே நம்ம எடுத்துட்டோம், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, பார்க்கலாம். ஓகே என்ன கைஸ் இது, இது என்னமோ பார்க்குறதுக்கு வந்து பின்னாடி பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே வரும்ல, அதுன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. சரி இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து அந்த ஸ்குவாடு வந்து வேற லெவலில் இருக்குது கைஸ், அந்த இது அது நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம கிடைக்குமா என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரில. சரி ஓப்பன் பண்ணுறா தம்பி, அவ்வளோதான் கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள் எதுக்குன்னே தெரில, ஆல்ரெடி நாலஞ்சு டேபிள் வீட்டில் கிடக்கு. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இதில் அந்தளவுக்கு எதுவுமே ஒருத்தா இல்லை, ஆனால் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஏதாவது கிடைக்காம பார்க்கலாம். இதோட சவுண்டு நல்லா இருக்குது கைஸ், மியாவும் மியாவும் கத்திக்கிட்டே வருது, செமையாக இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, இந்த கேப் நல்லாயிருக்கு. ஓசியில் கொடுத்த கேப்பே வந்து செமையாக இருந்துச்சு, பத்து ரூபா ஜிம்முக்கு வந்து இந்த கேப் வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஸ்பின் பண்ணி வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு இல்லை பிகேஎஸ்டி மண்டே இந்தடா என் ஜிம்மை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா வந்து தலையில் அடித்து துரத்தி விடுவான், அது வேறு விஷயம், கேட்கவும் முடியாது, அதுவும் வேறு விஷயம். என்ன பண்ணுறது, அதை விடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நிறைய ஸ்கின்லாம் விட்டுருக்காங்க, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உள்ள ஸ்கின்னு தான், இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இது கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜிம்மாக சேர்த்து வச்சு நம்ம இதெல்லாம் வாங்கிருக்கலாம், அதே போல் பெட்டியும் வாங்கிருக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஹாலோவீனுக்கு இதெல்லாம் விட்டுருக்காங்க, இதெல்லாம் வந்து செமையாக இருக்குது, சும்மையாகவே வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அதுதான் என்ன பண்ணுறது. சரி விடுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஜாம்பி இதெல்லாம் விட்டுருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறதும் வேஸ்ட்டு தான், என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாது. அப்புறம் 8K வந்துட்டு 8.5K வந்து இதெல்லாம் தராங்க கைஸ், எல்லாமே தராங்க, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ தான் கைஸ் எனக்கே தோணுது, தேவையில்லாமல் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி காயினு கொடுக்குறதே வந்துட்டு செம்மையாக இருக்குது கைஸ், உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தேவையே இல்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சரி விடுங்க, மறுபடியும் வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து நல்லா இல்லை கைஸ், இது வந்து நல்லா இல்லை, அடுத்த பாக்ஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன எடுக்கலாம். இதில் வந்து பேக் தானே அது கொடுத்தாங்க, அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது, அதுதான் நினைக்கிறேன். அது என்னென்னு தெரியல எனக்கு, ஆனால் வந்து அதுதான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அது அது இல்லவே இல்லை கைஸ், இந்த இடத்துல இல்லவே இல்லை. சரி என்ன வேறு எதுலையாவது இருக்குமா என்னென்னு தெரியல எனக்கு, எனக்கு சுத்தமாக புரியல எங்கே இருக்குன்னே தெரியல. சரி நம்ம பேக் பேக்கில் பார்க்கலாம், பேக் பேக்கில் வந்து இது தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் கைஸ், ஒன்றுமே இல்லை கைஸ், இதில் வந்து பேக் பேக்கில் ஒன்றுமே இல்லை, அதில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அதில் வந்து நம்ம காட்டவே மாட்டேங்குது, அது பேக் பேக்குன்னு தான் நினைக்கிறேன், அதான் பேக் பேக்காக அது வேறு ஏதாவது என்னென்னு தெரியல. சரி பார்க்கலாம், அப்படியே பொறுமையாக தேடி பார்க்கலாம், எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. அடையே எங்கடா கொடுத்துருக்கீங்க, பிகேஎஸ்டி மண்டேனுங்களா, இங்கே வர மழை பிஞ்சிக்கிட்டே இருக்குது கைஸ், குளிருதுன்னு வர மலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ், அதனால தான் வாயிலாம் வந்து படபடபடபடன்னு அப்படிங்கிற மாதிரி சரசர சரசரன்னு போயிட்டுருக்கு வாய்ஸு. அதை வந்து அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளு மாதிரி மிக தாழ்மையுடன் மிஸ்டர் சசி இப்போ இதுக்காக ஐயோ அதை என்ன சொல்கிறதுனே அப்படியே தெரியலையா. சரி விடுங்க அதை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபேண்ட்டு கொடுத்தாங்களா, அந்த ஃபேண்ட்டு கொடுத்தாங்களா, ஃபேண்ட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இந்த கேப்பு கொடுத்தாங்க, இந்த கேப் வந்து ஏதோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி வச்சுப்போம் விடுங்க, அதான் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதான் வச்சு தான் ஆகணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், க்ளவுஸ்லாம் கொடுக்கல, வேறு என்ன கொடுத்தாங்க, வேற என்ன எடுத்தோம். ஓகே கண்ணாடியில் பார்க்கலாம். ஓகே கைஸ், அது வந்து கண்ணாடி கைஸ், நான் வந்து பேக் பேக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இது வந்து கிளாஸு, இது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கான, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை கைஸ். ஆனால் இது அந்த அந்த ஸ்குவாடு இருந்துச்சுல அதுதான் வாங்கணும் கைஸ், அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே. அந்த ஸ்குவாடு உள்ளது, அந்த ஸ்குவாடெலாம் எடுக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது லக்கில் நம்ம கிடச்சா உண்டு, ஓப்பன் பண்ணலாம் கைஸ். அது என்ன பக்கத்தில் ஒன்று, இது என்ன கைஸ் இது, இதில் என்னவோ எக்ஸ்க்ளூசிவ் அவுட் அவுட்ஃபிட்னு போட்டிருக்காங்க, அதை ஆனால் பார்க்க முடியலனால. சரி நம்ம இதையே ஓப்பன் பண்ணலாம், எக்ஸ்க்ளூசிவ் அவுட்ஃபிட்னு இருக்குல்ல, ஐயோ வாயில் வேறு வர மாட்டேங்குது, இதெல்லாம் வாங்க வேணாம் கைஸ், இதெல்லாம் அந்தளவுக்கு ஒத்து இல்லை, அந்தளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு கைஸ் அது. ஆனால் இதில் வந்து நல்லா இருக்குது உண்மையாகவே, வந்து இதில் நல்லா இருக்குது எல்லாமே இல்லை, அந்த ஸ்குவாடு நல்லா இருக்குது, அந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது. ஓகே பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு, ஏதாவது நல்ல பொருளாக கொடுங்கடா, சட்டி மண்டேனுங்களா, ஏதாவது நல்ல பொருளாக கொடுங்கடா. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு, நமக்கு வந்து ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க, சரி பரவாயில்ல பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதை எடுத்து வச்சுப்போம். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து பூனையில் வந்து ஓப்பன் பண்ண வேணாம், சேர் தான் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட் நல்லா இல்லை. அப்புறம் வந்து க்ளவுஸும் நல்லா இருக்குது கைஸ், உண்மையாகவே நல்லா இருக்குது, அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில் வரும்ல அதே போலவே இருக்குது எல்லாமே வந்துட்டு. ஓகே ஏதாவது இப்போ ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்குதான்னு பார்க்கலாம், நம்மள்ட்ட வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே இது கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் எதுக்குடா எனக்கு, ஏதாவது போட்டுட்டு போகிற மாதிரி இன்னும் ஒன்றே ஒன்றா ஓப்பன் பண்ண முடியும், இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில, ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்கணும். சரி பார்க்கலாம் விடுங்க. ஓகே தட்டி விட்டாச்சு, பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சோஃபா கொடுத்துருக்காங்க,
எனமோ போங்க ஏதோ கொடுத்துருக்கீங்க எடுத்துட்டு போக வேண்டியதான் அவ்வளோதான் இதுக்கு மேலே போயிட்டு இல்லையே இன்னைக்கு கொடுத்தது எதுவுமே எனக்கு வேணாலும் சட்டி மண்டையா நான் எல்லாத்தையும் ஒன்ட்டே கொடுத்துட்றேன் எனக்கு மறுபடியும் ஜெம்மை கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களா அவ்வளோதான் தலையில் அடிச்சு ஒர்றதம்பி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க சரி நம்மளோட ஃபேண்ட்டை பார்க்கலாம் ஃபேண்ட் எங்கே இருக்குது இங்கே இருக்கிறது ஃபேண்ட் இந்த வரைக்கிறது ஃபேண்ட்டை போட்டாச்சு இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஷூ வாங்கிடலான்னு நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா பாதி ஃபேண்ட்டை வந்து இந்த ஷூவே மறைச்சிருச்சு அது ஷூ தானா வேறு ஏதாவது என்னன்னு தெரியல அது பாதி ஃபேண்ட்டை மறைச்சிருச்சு பாருங்கள் கைஸ் இதுக்கு வந்து மேட்சிங்காக ப்ளூ கலர் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து எங்கேயாவது ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா வந்து ப்ளூ கலரையும் நம்ம வந்து பை பண்ணி வாங்கிடலாம் இது நல்லா இருக்கா இது நல்லா இல்லை இந்த ப்ளூ கலர் அந்தளவுக்கு நல்லா இல்லையே ஓகே இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது இதை வந்து பை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாக் அந்த ப்ளூ கலரும் பிளாக்கு தான் அதனால் வந்து இது நல்லாயிருக்கு இதே வந்து பை பண்ணிவிட்டு போயிடலாம் இதுக்கு மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு பார்க்குறேன் ஆனால் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வேணான்னு தான் தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ரொம்ப பணக்காரம் கிடையாது ரொம்ப ஏழையாகிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ காயின் ரொம்ப ரொம்ப கம்மியான காயின் தான் இருக்குது அதனால் வந்துட்டு இதெல்லாம் எடுக்க முடியாது அதனால் வந்துட்டு அப்படியே வச்சு விட்டுட்டு போயிடலாம் ஓகே வந்து ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் இருங்க ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களா வேணாம் ஓகேங்களா சரி எங்கேயாவது ட்ரெஸ் இருக்காடா தம்பி எங்கேயாவது இருக்குதா எங்கே இருக்குது இங்கே எதுவுமே இல்லை கைஸ் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது ஆனால் வந்து 1000 கேட்குறாங்க நம்மள்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான் அதையும் கொடுத்து விட்டு ஒன்றும் பண்ண முடியாது கேன்சல் கொடுத்துட்டு அப்படியே வெளில போயிடலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காசு கிடச்சிது அப்படின்னா வந்துட்டு அதாவது காயின் கிடச்சிதுன்னா அப்போ வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரொம்ப ஏழையாக மாறிவிட்டோம் முன்னாடி பணக்காரனாக இருந்தோம் மறுபடியும் இப்போ வந்து ஏழையாக மாறிட்டோம் சரி விடுங்க இப்போ போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அதாவது எது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து சோஃபா கொடுத்தாங்க அப்புறம் வந்து லைட் லாம்பா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே நம்மளோட வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு இப்போ மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ் ஃபோன் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அந்த இதை மட்டும் மறைச்சிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஃபோன்லாம் வந்து தண்ணியாகிடுச்சு சரி விடுங்க என்ன பண்ணுறது வீடியோ கொடுத்தா ஆகணுமே கஷ்டப்பட்டு தானே ஆகணும் இதெல்லாம் ஏன்னா நான் சொல்லவே கூடாது இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அதை அப்படியே வந்து அப்படியே மறைச்சிக்குவாங்க இதுக்கு அப்புறம் வந்து எடிட்லேயே அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது அதை விடுங்க என்ன பண்ணுறது சரி நம்ம போயிட்டு இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ வந்தாச்சு அந்த சோஃபாலாம் வேறு எங்கே இருக்குன்னு தெரில இங்கேயும் இல்லை ஓகே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயுமே இல்லையே கைஸ் எங்கே கைஸ் அதெல்லாம் இருக்கும் ஓகே நம்ம வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல அதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியல சரி நம்ம வந்து இதுலேயும் இல்லை ஓகே அதில் வந்து கடைசியில் உள்ளதில் பார்க்கலாம் இதுலேயும் பார்த்தாச்சு இதுலேயுமே இல்லையே ஓகே வந்து இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த வரைக்கும் கைஸ் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள் சரி நம்ம இதை வந்து இந்த ஸ்டிக்கரு கீழே நம்ம வச்சிடலாம் அழகாக அழகாக அந்த இடத்துல வச்சிட வேண்டியதான் ஓகே அழகாக அப்படி வச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்தாங்க ஓகே இதை கொண்டு வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அழகாக வந்து அந்த டிவி பக்கத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலலாம் நல்லா இருக்காது அதனால் கொண்டு போய்ட்டு நம்ம வந்து டிவி பக்கத்துலேயே வச்சிடலாம் இந்த சைடு வச்சு பார்க்கலாமா ஓகே இங்கெல்லாம் வந்து நல்லா இல்லை கைஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரியே வந்து அழகாக வந்து டிவிகிட்டே வச்சிடலாம் இந்த இடத்துலேயே கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து டேபிள் இருக்குது அந்த டேபிளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம் எங்கே பாருங்க டேபிளு ஓகே எந்த ஒரு டேபிள் இந்த டேபிள் வந்து அழகாக இந்த இடத்துலேயே வச்சிடலாம் ஓகே கைஸ் ஒரு வேலையே நம்ம வந்து அழகாக எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே இல்லை கிடச்சது 4 பொருள் ஆனால் யூஸ் பண்ண பொருள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை யூஸ் பண்ணோம் 60 டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாக்கி 2 டைமண்ட் தான் இருக்குது வேறு கண்டென்ட் இல்லை கைஸ் அதனால் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதுவே கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் வந்து இந்த ஜெம்மெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அதை வச்சு ஏதாவது ஆர்மருக்கு வந்து நான் சேர்த்து வச்சிருப்பேன் ஆனால் வந்து கடைசி வரை நம்மளால் ஆர்மர் வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி பார்த்துக்கலாம் விடுங்க ஓகே இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக செமையாக இருக்கிறது இப்போ நேராக போயிடுவோம் இப்போ அழகாக வந்து வெளில போயிடலாம் வெளில போயிட்டு நம்மளோட உறவினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் வந்துட்டு நம்மளோட டைமண்டெலாம் போனது தான் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கல அழுகையாக வருது என்ன பண்ணுறது அதை உடுக்க பார்த்துக்கலாம் சரி இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அந்த ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் வெளில வேறு குழம்பு குண்டான் வேறு இருக்கா அந்த குழம்பு குண்டான்லேருந்து இதை எடுத்து குடிச்சிட்டு அழகாக வந்து நானும் இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பை கைஸ்